அட பாவீங்களா, துபாய் டிராகன் மார்ட் மால்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியாம போச்சே. காய்ஸ், ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம துபாய் டிராகன் மார்ட் மால்ல இருக்க நோவோ சினிமாக்கு பொன்னியின் செல்வன் பார்ட் டூ மூவி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் டே ஷோ அப்படின்னு சொல்லி குடுனு ஓடிப்பேன். குடுனு ஓடிப்பேன் அண்ணா, ரெண்டு டிக்கெட் சீக்கிரம் பொண்ணு வித்துற போது அப்படின்னு கேட்டேன். தம்பி தம்பி, நீ பொறுமையா இருப்பா, துபாய் பாவல சீக்கிரம் சேல்ஸ் ஆவாது அப்படின்னு அவர் ரெண்டு டிக்கெட் கொடுக்க, அது ஒன்று வந்து கிழிச்சு கொடுத்து தம்பி நீ எட்டாவது ஸ்கிரீனுக்கு போனோம் அப்படின்னாரு. அண்ணே, இங்க மொத்தம் 12 ஸ்கிரீன் இருக்கேன், நான் எங்க போய் எட்டாவது ஸ்கிரீன் தேடுவேன் அப்படின்னா அப்படியே சுத்தி பார்த்துட்டே பொறுமையா போய் தேடப்பா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டாரு. ஒரு வழியா எட்டாவது ஸ்கிரீன் கண்டுபிடிச்சி நானே என் பிரதரும் உள்ள வந்து என்டர் ஆயிட்டேன். உள்ள என்டர் ஆனே மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொன்னியின் செல்வன் பார்ட் டூ ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம திரிஷா கார்த்தி சீக்வன்ஸ் வேற லெவல் இருந்து ஜெயம் ரவி இன்டர்வல அல்டிமேட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் இன்டர்வல ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கையில காசும் இல்லை, ரொம்ப கூட்டமா வந்து சேர்ந்து மறுபடியும் உள்ள போயிட்டு சியான் விக்ரம் ஐஸ்வர்யா ராய் பர்ஃபார்மன்ஸ் கிறிஸ்டன் டர்ன்லாம் பார்த்துட்டு ஃபைனலா அருள்மொழிவர்மன் எப்படி ராஜராஜ சோழனா மாறுறதா இந்த கதை. வெளியே வந்து பார்த்தா நம்ம சூப்பர்மேன் ஆச்சு நின்றுட்டு தான். இவரை பார்த்துட்டு வெறுமனே போன கண்ணால சுற்றுவாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் உங்களுக்கு ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்லி அவர் வணக்கத்தை போட்டு வீடியோ வந்து எண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வாய்ஸ் பாய் பை, ஹேவ் எ கிரேட்.